substitute in fuel, substitute fuels. இதை பற்றி தான் சொல்ல போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் ஃபியூல்ஸ் தான் அப்போ மெயின் ஃபியூல் என்ன, அதாவது சப்ஸ்டியூட்டு இருக்கக்கூடிய அதாவது மாற்றாக இருக்கிற எரிபொருள் என்ன, மெயினாக இருக்கிற எரிபொருள் என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கேன். தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன் மாற்று எரிபொருள், இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் மெயினாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மெயின் வந்து எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோலியம், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு மாற்று அப்படின்றது நிறையா இருக்குது, இன்னும் நிறையா பண்ணி ஆகணும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக எபிசோடு போட்டிருக்கேன். இப்போ மெயினான ஒன்று மெயின் வீடியோ ஒன்று போடுறேன். அது என்ன அப்படின்னாக்க, இதுவரெல்லாம் நீங்கள் மீத்தேனால் அது கேஸ் பெட்ரோலுக்கு போ மாற்றாக கேஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கடுத்து கரண்ட் வந்துடுச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து சோலார் வந்துடுச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இது மாதிரி நிறையா இருக்குது. இவைகள் எதுக்காக இத்தனை வெரைட்டிஸ் நமக்கு தேவையா? ஏதாவது ஒரே ஒரு ஃபியூரை மட்டும் வச்சுட்டு நம்ம ஓட்டி விற்பக்கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் நிறைய பேர் மனசில் இருக்கு. இது அடுத்து உங்களோட கேள்விக்கு தான் பதில். இந்த நிறைய பேர் இதை நான் சொல்லும்போது, ஏன் பெட்ரோலை வச்சுட்டு ஓட்ட முடியாதா, ஏன் டீசலை வச்சுட்டு ஓட்ட முடியாதா, ஏன் கரண்ட் இருந்தால் போகிறாதா, சோலார் இருந்தால் பார்த்தாதா, இவைகள் எல்லாமே ஒரு கான்சன்ட்ரேஸில் வர்றதான் அதனுடைய வாழ்க்கை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பெட்ரோல் ஃபாரின்லேருந்து வருது, இது இன்னும் 20-25 வருஷத்துக்குள்ளே தீர போகுதுன்னு சொல்கிறாங்க வேல்ட் லெவலில். அதனால் மாற்று எரிபொருள் தேவை. இது 25 50 வருஷம் கொஞ்சம் நீட்டிக்கிறதுக்காக தான் சேர்த்து, வேறு ஒன்றும் இல்லை. இது மாற்றாக கேஸை பயன்படுத்தும் போது பெட்ரோல் நமக்கு ஓரளவு கன்சியூமிங் குறையும், புரியுதுங்களா? அதுக்கடுத்தது நம்ம கரண்ட் பயன்படுத்தலாம். கரண்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களில், இப்போ காற்றாடிகளால் ஒரு 6 மாதம்தான் அதனால் மின்சாரத்தை எடுக்க முடியும். 6 மாதம் எடுக்க முடியாது, அப்போ மின்சார தேவை குறையும், தேவை அதிகப்படும். அதுக்கடுத்தது சோலார். சோலார் 10 மாதம் வரலாம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த 2 மாதம் அதோடைய பாதிப்பு கொடுக்கும், அப்போ அதுக்கு மாற்று எரிபொருள் தேவை. ஆக எல்லாத்துக்குமே பயோவில் கொண்டு வரமோ அப்படின்னா கூட, அது ஒரு கருமிச்சாறு அப்படின்னு கருமிச்சக்கலைன்றதுனா கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்துருந்தால் 1 வருஷத்துக்கு ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அதை நடத்த முடியும், இல்லைனாலும் நடத்த முடியாது. அப்போ அதுவும் பிரச்சனை தான். அது எல்லாமே கடைசி காலம் வரைக்கும், அதாவது 365 கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், அது ஒன்றே ஒன்று பெட்ரோலியம் மட்டும்தான். மற்ற இதனாலையும் 365 கொடுக்க முடியாது ஃபியூலாக. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கிட்டுருக்கிறோம். இந்த கேஸு, ஏன் கேஸ் வந்து 365 கிடைக்கும் அப்படின்னா, அது கொஞ்சம் டேஞ்சரான ஒன்று, அதை அதிகமான அது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. சாதாரணமாக எல்லாருமே டப்புனான பெட்ரோல் வாங்கி அடிச்சுட்டு போக வர மாதிரி ஸ்பீடாக அது செய்ய முடியாது, அதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் கூடுமானவரெலாம் கேஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இல்லை என்ன கேட்டிங்கன்னா, குறிப்பாக கேஸ் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக நாடு முழுக்கும் அது கேஸு என்ன பங்கு உருவாக்கப்படவில்லை, இதுவும் ஒரு காரணம். அது கடந்து இந்த கரண்ட்டு சார்ஜர், இது வந்து ஏன் அதுக்கு மாற்று கேட்கலாம் அப்படின்னு தெரியுங்களா, ஒரு
கரண்ட்டு சார்ஜருக்கு 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜர்ஸ் தேவைப்படுது. அவன் எங்கேயா பாரு, 4 மணி நேரம் 6 மணி நேரம் தேவைப்படுது. அந்த இடைப்பட்ட காலத்துக்கு 6 மணி நேரம் ஒரு சார்ஜர் போட்டு மொத்தம் என்ன பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருப்பானே. அந்த 6 மணி நேரம் அவன் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு மாற்று எரிவு நிச்சயமாக பெட்ரோலியம் தேவைப்படும். புரியுதுங்களா? அதாவது வீட்டில் 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போகிறவங்களுக்கு சார்ஜர் போட்டோம், இங்கே போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கணும். ஆனால் பல மணி தூரம் போகக்கூடிய காரோ அல்லது பஸ்ஸோ அல்லது ட்ரக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் போன பிறகு கீழே தீர்ந்துடும் எரிபொருள். இந்த எரிபொருள் தீர்ந்துருக்கு நம்ம என்ன செய்வோம், அதுக்கு மாற்று எரிபொருள் நம்ம தேவைப்படுது. எல்லா இடத்துல நம்ம போக நின்றுட்டுனா அடுத்த இடத்துல அந்த இடத்துல சார்ஜர் கிடையாது. சார்ஜர் போட்டு 6 மணி நேரம் வளம் தான் வெயிட் பண்ணிட்டு போக முடியாது. இது அதோட பிரிவு சிக்கல். அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தான் இந்த மாற்று எரிபொருள், அதாவது அதோடைய அளவு. ஒரு 10 பங்க் இருக்கிற இடத்துல 6 பங்க்கு இல்லை 5 பங்க் விற்கிற மாதிரி தான் வறுமை விற்கிறாங்க. முழுமையாக பெட்ரோல் பங்க்கை க்ளோஸ் பண்ணணும் அப்படின் முடியும் அப்படின்றது இன்னும் 10 வருஷத்துக்கு முடியாத ஒரு காரியம். புரியுதுங்களா? எவ்வளோ தான் நெட் நெட்டு நெட்டி மின்சார வண்டிகளை பயன்படுத்தினாலும், சோலார் கண்ணர்ஸ் வச்சு பயன்படுத்தினாலும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கம்பல்சரியை பொறுத்தவரைக்கும் வரலாம் பெட்ரோல் வழிய தேவை இருக்கும். அது உலக அளவில் இன்னும் மாறுபடும். புரியுதுங்களா? எப்படி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சு. தேங்க்யூ.